மலக்குகள் எங்களுக்கு துவா செய்கிற 10 இடம் இருக்கு. இந்த 10 இடத்துக்கு போனோம்னா மலக்கிலங்கள் துவா செய்வாங்க. அதை நாங்கள் பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது இடம் என்ன தெரியுமா? தொழுதுட்டு நாங்கள் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். கொஞ்சம் நேரம் தொழுதுட்டு ஓடப்படாது. தொழுதுட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. ஃபர்லான தொழுகைகளை முடிச்சுட்டு அமைதியாக அந்த இடத்துல இருக்கணும். ஹதீஸில் வந்திருக்குது, வல் மலாஇக்கத்து யுஸல்லூன அலா அஹதிக்கும் மா தாம ஃபி மஜ்லிஸிஹி அல்லதி ஸல்லா ஃபி. தொழுத இடத்துல யார் அப்படியே உட்கார்ந்திருப்பாரோ அவருக்கு மலக்குகள் துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க? மூணு துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் இவர் மீது இறக்கப்படு. அல்லாஹும்ம அஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னி. அல்லாஹும்ம துப அலைஹி, யா அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கோ. இவ்வளோ பாக்கியம். இது முதலாவது இடம். அப்போ எங்களுக்கு தொழுது போட்டு உட்கார்ந்துருக்கேன் தான் இன்ஷா அல்லாஹ். தொழுதுட்டு ஓடக்கூடாது. தொழுதுட்டு ஓடக்கூடாது. ஃபர்லான தொழுகையை முடிச்சுட்டு மலக்குகளுடைய துவாவை எதிர்பார்த்து உட்கார்ந்து, ஆண்கள் பள்ளியில், பெண்கள் வீட்டில், முசல்லாவில், அதாவது சமையலை கேஸை ஆன் பண்ணிட்டு தக்பீர் கட்ட வரக்கூடாது. ஏதாவது ஒரு அவசரத்தில் தக்பீர் கட்ட வரக்கூடாது. அதான் வந்திருக்குது ஹதீஸில், பசியுடைய நேரம் சாப்பிட்டு போய் தொழுங்க. டாய்லெட் அவசரம் தக்பீரை கட்டாதீங்க. டாய்லெட் எல்லாம் போயிட்டு அமைதியாக வந்து தக்பீரை கட்டு. அதுதான் ஹதீஸில் வந்திருக்குது, ஓடிக்கொண்டு கூட வராதிங்க, அமைதியாக வாங்க தொழுகிறதுக்கு. இப்போ முதலாவது மலக்குடைய துவா கிடைக்கும் இடம் எது? தொழுதுட்டு அந்த முசல்லாவிலே அப்படி என்ன செய்யணும்? உட்கார்ந்திருந்தால் மலக்குடைய துவா கிடைக்கும் முதலாவது. இரண்டாவது, وَإِذَا قَالَ الْإِمَامُ سَمِعَ اللَّهُ لِمَنْ حَمِدَ فَقُولُوا اللَّهُمَّ رَبَّنَا لَكَ الْحَمْدُ فَإِنَّهُ مَنْ وَافَقَ قَوْلَهُ قَوْلَ الْمَلَائِكَةِ غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِهِ. பே தொழுகையில நாங்க இஃதிதாலுக்கு வருவோம். ருகூல இருந்து என்ன செய்வோம்? ருகூல இருந்து எழும்பிறதுக்கு என்ன சொல்ற அரபுல? இஃதிதால். இஃதிதாலுக்கு வந்து என்ன செய்வார் இமாம்? சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்ன சொல்லுவார்? புகழ்ந்தவரின் புகழை அல்லாஹ் கேட்டான். அப்படி சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னதோட நாங்கள் என்ன சொல்லுவோம்? அல்லாஹும்ம ரப்பனா லகல் ஹம்த், ரப்பே உனக்கு எல்லா புகழும் சொல்லுவோமா இல்லையா? அப்படி சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய சொல் மலக்குகளுடைய சொல்லோடு தோதுவாகுமோ அவருடைய முன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அதனால தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு ஹதீஸில் படிச்சிருக்கிறோம். ஒரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறார். பின்னால் ஒரு சஹாபி இஃதிதாலில் என்ன துவா ஓதுறார்? ரப்பனா லகல் ஹம்து ஹம்தன் கதீரன் தொய்யிபன் முபாரகன் ஃபி. சொல்லுங்க, ரப்பனா ரப்பனா ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه. அப்படின்னு ஓதுறார். என்ன? யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். ஹம்தன் தொய்யிபன் முபாரக்கன், பரக்கத்தான மனமான அதிகமான. ஹம்தன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு கேட்டாங்க, யாரப்பா இந்த துவா ஓதினது? இந்த துவாவை எடுத்துட்டு போறதுக்காக 30 மலக்குகள் போட்டி போடுறாங்க. எத்தனை மலக்குகள்? 30 மலக்குகள். எவ்வளோ பெரிய துவா. அப்போ இஃதிதாலுக்கு வந்து நாங்க ரப்பனா லகல் ஹம்து ஹம்தன் கதீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹன்னு ஓதும். இது மலக்குகள் துவா செய்யக்கூடிய எத்தனாவது இடம்? இது இரண்டாவது இடம். மூன்றாவது இடம், எப்பொழுதும் தொழுகைக்கு சென்ற முன்சஃபில் நிற்கும். முன்சஃபில் இருந்தவங்க வாழ்க்கையில் எதிலையும் பின்னுக்கு வரமாட்டாங்க. முன்சஃபுக்கு போனவங்க வாழ்க்கையில் எதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பின்னுக்கு வரமாட்டாங்க. எப்போ போனாலும் அதாவது நேரத்தோடு போகணும். இப்போ முன்சஃபுக்கு போகிறண்டா, மக்களுடைய தோள்களை தாண்டி போகாமல் நேர காலத்தோட பள்ளி வாசலுக்கு போகணும். ஹதீஸில் வந்திருக்குது, இன்ன அல்லாஹ வ மலாஇகதஹு யுஸல்லூன அல ஸுஃபூஃபில் அவ்வல்,
மூன்றாவது மலக்குகள் துவா செய்யும் நேரம் இடம். முதல் சஃபுல தொழுறாங்களே இவங்களுக்கு மலக்குகள் துவா செய்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும், உங்களோட பிள்ளைய வாழ்க்கையில் முன்னேற்றணுமெண்டா உங்களோட பிள்ளைய எந்த சஃபுல தொலை வைங்க, முதல் சஃபுல தொலை வைங்க. இன்ஷா அல்லாஹ் பிள்ளை எல்லாத்துலேயும் முன்னுக்கு இருப்பான், தொழிலில் முன்னுக்கு இருப்பான், வாழ்க்கையில் முன்னுக்கு இருப்பான், சொர்க்கத்தில் முன்னுக்கு இருப்பான். அப்போ முதல் சஃபுல தொழுறதால மலக்கில் என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறார்கள். மூன்றாவது அமல், மூன்றாவது இடம். நான்காவது அதிகமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத் ஓதும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலா முஹம்மத். வெள்ளிக்கிழமை விசேடமாக சலவாத் ஓதும். ஹதீஸில் வந்திருக்குது, மா சல்லா அலைய அஹதுன் சலாத்தன் இல்லா சல்லத் அலைஹில் மலாஇகா மா தாம யுஸல்லி அலைய. என் மீது நீங்கள் சலவாத் ஓதி கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் உங்கள் மீது சலவாத் சொல்லிக்கொண்டு துவா செய்து கொண்டே இருப்பான். எத்தனாவது அமல் இது? நாலாவது அமல், மலக்குகளுடைய துவா கிடைக்கக்கூடிய அமல். ஐந்தாவது அமல் என்ன தெரியுமா? சஹர், நோன்பு பிடிப்பதற்காக சஹர் நேரம் எழும்பி சாப்பிடும். கொஞ்சமாவது சாப்பிடும், ஈச்சம்பளம் சரி, ஒரு மூணு ஈத்தம்பளம் அல்லது பால் ஏதாவது குடிக்கணும். ஏன்? ஹதீஸ்ல வந்திருக்குது, ஃபஇன்னல்லாஹ வமலாஇகதஹு யுஸல்லூன அலல் முதஸஹ்ஹிரீன் அல்லது முஸஹ்ஹிரீன். சஹர் செய்கிறவங்க மீது அல்லாவும் மலக்குகளும் துவா செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய அமல். இப்போ நோன்பு பிடிக்கிறோம், திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்போம், அல்லது வேற ஃபர்லான நோன்புகள் சஹர் செய்வோம். சஹர் சாப்பிட்டா அல்லாவும் மலக்குகளும் எங்களுக்கு துவா செய்கிறாங்க. எத்தனாவது அமல் இது? ஐந்தாவது அமல். ஆறாவது அமல், தஃப்சீரை படிக்கிறீங்க, மார்க்கத்தை படிக்கிறீங்க, அதை படித்ததை மக்களுக்கு படித்து கொடுக்கணும். மக்களுக்கு என்ன செய்யணும்? மக்களுக்கு படித்து கொடுக்குற அமல் இருக்குது, அது லேசான அமல் அல்ல. அதுக்கும் மலக்குகள் துவா செய்கிறாங்க. ஆறாவது அமல், இன்னல்லாஹ வமலாஇகதஹு, அல்லாஹ்வும் மலக்குகளும் பறவைகள், மீன்கள், ஊர்வனங்கள், பூச்சி புழுக்கள் எல்லாம் மக்களுக்கு நலவை கற்றுக் கொடுக்குறாங்களே இவங்களுக்காக துவா செய்கிறாங்க மலக்கு. அப்போ மக்களுக்கு நல்லது என்ன செய்யணும்? இப்போ தஃப்சீரை படிக்கிங்க, இப்போ மலக்களுடைய துவா அஞ்சு துவா படித்து கொடுங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ பத்து இடம் இருக்குது மலக்குகள் துவா செய்கிற இடம், இதை சொல்லிக் கொடுங்க. இதுதான் மக்களுக்கு நலவை சொல்லிக் கொடுக்குறது. இது எத்தனாவது இடம்? ஆறாவது இடம், மலக்குடைய துவா கிடைக்கக்கூடிய. ஏழாவது இடம், மற்ற முஸ்லீமுக்கு தெரியாமல் அவருக்கு துவா கேட்கும். மற்ற முஸ்லீமுக்கு தெரியாமல் என்ன செய்யணும்? நான் எல்லா இவருடைய பாவத்தை அவருக்கு தெரியப்படாது, அவர் தெரியாமல் அவருக்கு துவா கேட்கும். அந்த நல்ல பழக்கம் வரணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, மாமின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பிஸ்ஹரில் கைப் இல்லா காலல் முஅக்கல் ஆமீன் வலக பிமிஸல். நீங்க ஒரு மறைவாக ஒரு சகோதரருக்கு துவா கேட்குறீங்க, யா அல்லாஹ் அவரோட பாவத்தை மன்னியா அல்லாஹ், அவரோட கவலையை போக்கி வையா அல்லாஹ். எவ்வளோ இஸ்லாம் விசாலமானது. அப்போ மற்றவனோட பொறாம படையலுமா, மற்றவனுக்குடைய குறை பேசலுமா, மற்றவன் இல்லாத பொழுது அவருடைய பலாய்களை கதைக்கலுமா? நீங்கள் தொழுதுட்டு துவா கேட்கணும் மற்றவனுக்காக. துவா கேட்டால் அவர் மலக்கு சொல்கிறாராம், பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு, ஓண்ட மலக்கு துவா ஆமீன், உனக்கும் அது போல் கிடைக்கட்டும். அப்போ உங்களோட துவா கபூல் செய்யப்படணுமெண்டா நீங்கள் மற்றவங்களுக்கு துவா கேட்கணும். மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? துவா கேட்டு அவங்களோட துவா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக கபூல் ஆயிரும். எத்தனாவது இடம் மலக்கு துவா கேட்குற இடம்? ஏழாவது இடம். எட்டாவது, மக்களுக்கு சதக்கா, அள்ளி அள்ளி தான தர்மம் செய்யும். மக்களுக்கு அது கொடுக்குற பழக்கம், சாப்பாடு ஆக்கி கொடுக்குற பழக்கம், அவங்கள்ட்ட இருக்குது மேல் மிச்சமாக இருக்குது பறக்க கொடுங்க மக்களுக்கு. ஏன்? ஹதீஸில் வந்திருக்குது, மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீ, ஒவ்வொரு நாள் காலையிலையும் ரெண்டு மலக்கு பூமிக்கு இறங்குறாராம்.
ஒரு மலக்கு துவா கேட்கிறார், அல்லாஹும்மா தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் செலவழித்தவனுக்கு இன்னும் அதிகமாக கூடு. அடுத்த மலக்கு துவா கேட்கிறார், அல்லாஹும்மா தி மும்ஸிகன் தலஃபா, யா அல்லாஹ் செலவழிக்காமல் தடுத்து வைத்திருக்கிறவன் சொத்தை நாசமாக்கு. எப்படி அவ மலக்குடைய துவா எப்போ கிடைக்கும்? நாங்கள் கொடுத்தா எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் மக்களுக்கு, ஸ்டாக் பண்ணப்படாது. மக்களுக்கு வாரி வாரி வழங்க எட்டாவது மலக்குகளுடைய துவா கிடைக்கிற இடம். ஒன்பதாவது மலக்குடைய துவா கிடைக்கிற இடம் எதிரியுமா? நோயாளிகளை சந்திக்க போகிறது, அல்லது ஒரு சகோதரன் அல்லாவுக்காக சந்திக்க போகிறீங்க, சந்திச்சுட்டு வருவோம். ஸோ வேறொன்றுக்கும் இல்லை. ஹதீஸ்ல வந்திருக்குது, மன்சா மன் மரீதன், ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறீங்க, எவ்வளவு பாக்கியம். நோயாளிய அல்லாவுக்காக ஒரு சகோதரை சந்திக்க போறீங்க. நாதாஹு முனாதின், ஒரு மலக்கு அழைக்கிறாராம், அந்திபுத்த வாப்பா உங்க நீங்க மனமானவர், ஒதாபமம் ஷாக்க உங்களோட நடையும் மனமானது, ஒத்தபௌத்த மினல் ஜன்னதி மன்சிலா, சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொண்டீர்கள். எப்படி அப்போ நோயாளியில் உற்றக்கூடா, சந்திக்க போ, அல்லாவுக்காக சகோதரர்களை சந்திக்க போகணும். அப்போ மூணு துவா கிடைக்கும், திபுத்த நீங்கள் மனமானவர்கள், ஒதாப மம்ஷாக்க உங்களோட நடை மனமானது, மூன்றாவது ஒத்தபௌத்த மினல் ஜன்னதி மன்சிலா, சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொண்டீங்க. இது மலக்குடைய துவா கிடைக்கிற எத்தனாவது இடம்? இது ஒன்பதாவது இடம். பத்தாவது இடம் என்ன தெரியுமா? சேவல் கூவும் பொழுது துவா கேட்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெள்ளை சேவல் வளர்த்தாங்க, ஏன்னா சேவல் கூவுற நேரம் துவா கேட்கொண்டாங்க. பூனை வளர்க்குறத விட்டுட்டு, நாய் வளர்க்குறத விட்டுட்டு, கிளி வளர்க்குறத விட சேவலை வளங்கே, சேவல் மலக்குகளை பார்க்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சமிஅத்தும் ஸியாஹத்தியக்கா, சேவல் கூவும் சத்தத்தை கேட்டால், ஃபஸ்அலுல்லாஹுமின் ஃபதுலி, அல்லாஹ் இடத்துல ஃபதுலை கேடுங்க. ஏன்? ஃபஇன்னஹா ரஅத் மலக்கா, சேவல் எதை பார்க்குது? மலக்குகளை பார்க்குது. அப்போ இப்போ நாங்கள் மலக்குடைய துவா கிடைக்கக்கூடிய பத்து இடத்தை பார்த்தோம். முதலாவது என்ன இடம்? தொழுதுட்டு என்ன செய்யணும்? அப்படியே உட்கார்ந்துருக்கும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் என்ன உதவும்? ரப்பனா லக்கல் ஹம்து துவா உதவும். மூணாவது என்ன செய்யணும்? முதல் சஃபுலன் செய்யணும், போய் தொழணும். நான்காவது என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதணும். ஐந்தாவது என்ன செய்யணும்? சஹர் செய்யணும். ஆறாவது என்ன செய்யணும்? அதாவது மக்களுக்கு நலவை படித்து கொடுக்கணும். ஏழாவது என்ன செய்யணும்? மற்ற சகோதரர்களுக்கு துவா செய்யணும் மறைவில். எட்டாவது என்ன செய்யணும்? மக்களுக்கு செலவழிக்கணும். ஒன்பதாவது என்ன செய்யணும்? நோயாளிகளை சகோதரர்களை அல்லாஹ்வுக்கா சந்திக்க போகணும். பத்தாவது என்ன செய்யணும்? சேவல் கூவும் பொழுது அல்லாஹ் இடத்துல ஃபதுல கேட்கணும்.